எஸ் சார். ஓகே சார். ஐயா வணக்கம்யா. என்னையா? அம்மா கண்ணு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறாயா? அம்மா கண்ணு ரிலீஸா? அப்பாடி, இனிமே இந்த ஜெயிலில் திருட்டு பயமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெளியில் இருக்கிற பொதுமக்கள் தாயா ரொம்ப பாவம். துப்பாக்கியை மறைக்கிறீங்களோ? உனக்கு இருக்கிற சுதாரிப்பு நம்ம ஜெயிலில் இருந்திருந்தா இந்த வாக்கி டாக்கி என் கைக்கு வந்திருக்காது. ஏமா ஜெயிலுக்கு வரும்போது நகை பர்சலாம் எடுத்துட்டு வர? தங்கச்சிக்கு நகை வாங்கணும், அப்படியே இவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஜெயிலுக்கு வரும்போது அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. ஐயோ நகை பெட்டி காணோம். நகை காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. சொன்னல கையில தான வச்சிருந்தேன். ஐயோ இப்போ சொல்ல கம்ப்ளைண்ட். அம்மா கண்ணு ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே வேலைய காமிச்சிருச்சு பாத்தியா? நேரா பட்டாளத்தான் வீட்டுக்கு தான் போகும். ஆமா, இதே பட்டாளத்தான் வீட்டுக்கு போகுது. பட்டாளத்தான் இருக்காரே வீரப்பன், அவரோட மூத்த மகன் அறிவழகன், அவர் பொண்டாட்டி சாந்தநாயகியோட அம்மா தான் இந்த அம்மா கண்ணு. ஓஹோ, ஆளு பயங்கர கில்லாடி. அவங்க சம்பந்தி. ஓ, ஆளு நேரா அங்க போய் பண்ண போற ரகலைய பாரு. என்னடா என்ன விஷயம்? ஏன் கூட யாரும் விளையாட மாட்டேன்றீங்க? பேட்டு கேட்டியா நீ? கைவரிசைய காட்டு கண்ணு. இதுல இருந்து நந்தினிக்கு ஒரு பொருத்தமான மாப்பிளைய தேர்ந்தெடுத்து மாப்பிளைய போட்டோ இருக்கிற ஆல்பத்துக்கு பதிலா என் பையன் வச்சிருக்கிற ஆல்பத்தை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேனே. இதுல ஒரே நடிகர் போட்டோவால் இருக்கு. தெலுங்கு மலையாள நடிகர்னா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். இதுல ஒரே இங்கிலீஷ் நடிகர் போட்டோவால் இருக்கு. இப்படி சமாளிக்கிறது? எத்தனையோ கெட்டிக்காரங்க சமாளிச்சு எனக்கு இந்த ரெண்டு கேனையும் கூட சமாளிக்க முடியலன்னா அப்புறம் இத்தனை நாள இந்த புரோக்கர் தொழில் பார்த்ததுக்கு என்ன அர்த்தம்னு? சமாளிடா. வணக்கம் பெரிய தம்பி. வாயா புரோக்கரே, என் தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள எவனாவது கிடைச்சானா? என்ன இப்படி கேட்டீங்க? பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்டி என்ன எவ்வளவு இல்லைங்க. உள்ளூர், வெளியூர், வெளிநாடு எல்லா மாப்பிளையும் இந்த பைக்குள்ள இருக்காங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளைகளை எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா டாக்டர் நந்தினி பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது. கண்ணு கட்டின தூரத்திலே பாரு. கண்ணு கட்டின தூரம்னா எதிர்த்தாப்பிலேயே பட்டாளத்தர எங்களுக்கு அவங்களுக்கு ஜென்ம பக்கம் ஒன்று தெரியல. அப்படியே பாக்குறேன், விளையாட்டாது. சரிங்க, தங்கச்சிக்கு பொறுத்தமான வேற மாப்பிள்ளை பாத்துடலாங்க. உட்காருங்க. நீங்க எங்க அண்ணன் முன்னாடி உட்கார மாட்டேன்னு தெரியல உனக்கு. எல்லாமே பெரிய எடுத்து மாப்பிள்ளைங்க இருக்காத பின்ன என் தங்கச்சிகளை பாக்குறோம். இத பாருங்க, இந்த பையனுக்கு ஊரு மன்னார்குடிக்கு பக்கத்துல குத்துப்பேட்டை, முத்துப்பேட்டை. உள்ளூர்ல உரக்கடை வச்சிருக்காரு. ஆளுதான் கொஞ்சம் குள்ளம், ஆனா 50 பேர் வந்தாலும் ஒத்தாள நின்னு சமாளிப்பாரு. இவனை எங்கேயோ மூக்கு சப்பையால இருக்கு. மூக்காங்க முக்கியம், மூளை தானே முக்கியம். சரி, அப்படின்னா இந்த மாப்பிள்ளை பாருங்க. பையனுக்கு மதுரை பக்கம் செக்கானூரணி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல புள்ளையாண்டா 3 வருஷமா முதல் பரிசு வாங்கிட்டு இருக்காரு. பெரிய விவசாய குடும்பங்க. உடம்ப பாத்தீங்களா? மூட்டை தூக்கி தூக்கி எப்படி ஜம்முன்னு வச்சிருக்காருன்னு. அது சரி, பையனோட பேர் என்ன? பேர் என்னமோ அர்னால் டால் 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 அருண்குமார். இந்த பேர் உங்களுக்கு ஓகே தானே? பேர்லாம் ஓகே தான், ஆனா பையனை பார்த்தா பட்டையில இரும்படிக்கிற மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சிருக்கான். எங்க முகத்துல இருக்கிற மலர்ச்சியே. அடுத்த மாப்பிள்ளை காட்டுங்க. பெரிய தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா முக்கியமான மேட்ரு? நீங்க இங்க ரொம்ப மும்முரமா மாப்பிள்ள பாத்துட்டுங்க. அங்க உங்க தங்கச்சி நந்தினி அந்த அன்பழகனோட என்ன சொன்ன? அன்பழகனோட நந்தினி பேசிட்டு இருக்கதே இந்த 2 கண்ணாலையும் பார்த்தேன். மூக்கால பார்த்தடா? ஏண்டா முகர கட்ட பார்த்துட்டு சும்மா ஓட வந்தா சுண்ணாம்பு. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் செல்லம் கொடுத்து ஏட்டா பேசுற. நந்தினி அன்பழகா செத்தடா நீ. ஐயோ என்ன நடக்க போதோ? பெரிய தம்பி நல்ல வேளை இன்னைக்கு நான் தப்பிச்சேன். விடக்கூடாதுன்னு அவங்கள. அறிவு கட்டவங்களா, வெளியே வாங்கடா. அண்ணா ஒருத்தொருத்தனா வரா, மொத்தமா வந்தோன்னு வச்சுக்கா. என்ன என்ன வெக்கமான சூடு சொன்ன எது வழியா உங்களுக்கு? என் மச்சாங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா கூப்பிட்டு பேசு. கழுதியா இங்க கத்தாத. அரசியல்வாதி நாங்க மட்டும்தான் பேசணும். நீ வந்த விஷயத்தை சொல்லு. அங்க கோயில்ல உன் தம்பி என் தங்கச்சி டாக்டர் நந்தினி கிட்ட அடிக்கிற கொட்டத்தை பார்த்து ஊரே சிரிக்குதுடா. அவ்வளவு காமெடியா பேசிக்கிறாங்க. உன் தங்கச்சி தான்டா என் மச்சானை கரெக்ட் பண்ணுது. யார் யாரை கரெக்ட் பண்றாங்கன்னு அங்க வந்து பார்த்தா தெரியும்டா. வரேன்டா 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 வரேன்டா. ஐயோ டேய் முதல்ல நீ போடா, இடம் தெரியாது. அவனை ஃபாலோ பண்ணினா மாமா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இல்லை? எனக்கு கூட கேட்குது மாமா. அந்த சவுண்டு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே. ரொம்ப பக்கத்தில் வருது மாமா. இது எங்கேயோ கேட்ட குரல்கள் மாதிரி இல்லை? இல்லையே. ஆனால் ஒன்று மாமா, இவ்வளோ கேவலமான குரலை உங்கள் வீட்லையும் எங்கள் வீட்லையும் மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ எஸ்கேப். மாமா மாமா என்ன மாமா இதெல்லாம் மாட்டிக்க போறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, கேட்டு தொடர்ந்துருக்கு. நேரா உள்ள போங்க பாரு. ஆமா நேரா உள்ளதான் போறாங்க. நம்ம தமிழ் சினிமா பார்த்திருப்போம். அதான் எந்த முட்டாளும் வர மாட்டான், கவலைப்படாத. யாரா சொன்னது நான் வருவேன்? ஐயோ அந்த ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு வெட்டாம ஓட மாட்டேன். சொல்லுங்க நாம இங்க இருக்கோம். அவன் யாரை விட்டு போறான்? அதானே அவன் யாரைய விட்டுட்டு போட்டு வாங்க நம்ம போலாம். வாசல்ல ரெண்டு தடியனுங்க இருக்காங்க. உள்ள போறது நம்ம சொந்தக்காரங்க தான், சமாளிச்சுக்கலாம் வா. ஐயோ மாமா மாமா கம். ஐயோ எங்கேயும் காணமே. டேய் மதியலகா ராஜரத்னம் வாங்கடா இங்க. என்னடா மரியாதை இல்லாம டே போட்டு கூப்பிடுற? அங்க பாருடா. அன்பழக மாதிரியே இல்ல முருகன். மதுரையில வள்ளி அண்ணா அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம். வேணாம்டா, தெய்வ குத்தமாயிரும். நம்ம நண்பர்களை பிடிச்சி கொலை பண்ணிடுவோம். உன் தங்கச்சியை பிடிச்சி நாங்க கொலை பண்ணிடுவோம். உன் தம்பியை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. கொலை பண்ணிடுவியா? என்ன 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 ஆக்குற? பாப்பம்டா பாருடா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலேயே நல்லா தெரியுது அன்பழகனும் நந்தினி தானே. அவங்களுக்கு தான் தெரியல, எனக்கு கூடவா தெரியாம போயிடும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. கூப்பிடுறேன் சின்ன தம்பிய. சின்ன தம்பி சின்ன தம்பி இங்க வாங்க. சின்ன தம்பி நந்தினியும் அன்பழகனும். தெரியுமே ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல, முருகன வள்ளியும் நந்தினியும் அன்பழகனும் மாறி இருக்காங்கன்னு. அப்புறம் என்னடா உனக்கு வேலை? என்ன பத்து வா போலாம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அவங்க அந்த சைடு தான் போயிருக்காங்க, நாம இப்படி தப்பிச்சு போலாம்னு சொல்றேன். வா. பயமா இருக்கு மாமா. நான் தான் கூட இருக்கல. வா மாமா பயமா இருக்கு. ஐயோ பாவம் பத்து பத்து. ஏய் வாய் பொத்து வா. மாமா பாவம் மாமா பத்து. மாட்டனா நமக்கு தான் பத்து. வா. ஏய் ஓடியா வள்ளி குத்து வாடாடே. என்னடி ஐயோன்னு வாயை புளக்குற? என்ன போடி அடிங்கோப்பம் அவள. ஆஹா ஓடியாங்க 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 ஓடியாங்க. என்ன பசங்களா நல்லா இருக்கீங்களா? இந்தா நீ வச்சுக்க. இந்தா இத நீ வச்சுக்க. பாட்டி என்ன பாட்டி நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம் இவங்களுக்கு மட்டும் புலி பொம்மையும் பேட்டும் கொடுத்திருக்கீங்க அப்ப என்னடா பண்றது? அந்த குழந்தை இத தான் வச்சிருந்தது. என்ன குழந்தையா? அப்ப நீங்க கடையில வாங்கலையா? கடையில தான்டா வாங்குனே. அந்த கடையில வேலை பார்க்குற பையன் பேரு குழந்தை. பாட்டி என்ன கண்ணு நீங்க நல்லவங்களா இல்ல கேட்டவங்களா? தெரியலையேப்பா. அது கூட தெரியலையா? தெரியலடா. சரி இந்தா இத நீ வச்சுக்க. இத நீ வச்சுக்க. இந்தா எல்லாத்தையும் வச்சுக்கங்க. இந்தா பிடி. थैंक यू பாட்டி. கவலையே படாதீங்க. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் எடுத்து தான் வாங்கி தரேன். சரியா? அள்ளி தந்த வயல்ல அம்மா கண்ணு பாட்டி வாழ்க வாழ்க. சரி சரி நீங்க எல்லாம் போய் விளையாடுங்க. ஆமா இந்த நவகிரகங்கள்ல உள்ள தானே இருக்கு. ஆமா உள்ளதா. நீங்க போய் விளையாடுங்க நான் பாத்துக்கறேன். ஐயோ அம்மா கண்ணி என்ன இங்க வருது? அம்மா கண்ணு அம்மா கண்ணு அம்மா கண்ணு அம்மா கண்ணு அம்மா கண்ணு அம்மா கண்ணு அம்மா கண்ணு. ஐயா கோதண்டம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? நான் கேட்க மாட்டேன். நீ நல்லா தான் இருக்கிற. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற மட்ட ஜென்மங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க போறேங்கிறத நானும் பாக்குறேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு உலக்கு எடுத்து வந்து உன் தலையில ஒரேடியா அடிச்சு உன்னை உண்மையிலேயே கோமாவுக்கு அனுப்பிடுறேன். மங்கம்மாவை காதலிச்சு கைவிட்டு வந்த படுபாவி இல்ல நீ. மெயின்டைன் பண்றியா? பண்ணு. நடிக்கிறீங்களே எங்கிட்டயே நடி நடி. எத்தனை நாளைக்கு தான் நடிக்கிறேங்கிறத நானும் பாக்குறேன். என்னடா வீரப்பா நீ பட்டாளத்துக்காரனா? ஏண்டா பக்கத்துல இருக்கிற பட்டாளங்கிற ஊர்ல டீ கடையில கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தவன் நீ. எவனோ மிலிட்டரிக்காரன் கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸை திருடி போட்டுக்கிட்டு வந்து இங்க பட்டாளத்துல இருந்து வந்திருக்கேன்னு கப்சா அடிச்சவன் தானே நீ. டேய் உன் நல்ல காலம் உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது நீ போய் சேர்ந்துட்ட. நீ மட்டும் உயிரோட இருந்திருந்த அவனை நானே உன்னை அடிச்சு கொண்டிருப்பேன்டா. நினைச்சேன் என்னத்த இந்த வீட்டுக்கு ஏதோ மோசமான ஆபத்து வரப்போகுதுன்னு. நேற்று ராத்திரி கனவுல பட்சி என்கிட்ட சொல்லிச்சு. அதான் ஏற்கனவே குடிகார அறிவழகம் இருக்கானே அவனோட என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். அம்மா கண்ணே வந்துட்டியா? எங்க வந்த? என் பொண்ணு சாந்த நாயகிய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளோ ஃபீலிங்ஸா பேசுற? அப்புறம் என்ன போன தடவை வந்த போது உன் பொண்ணு சாந்த நாயகியோட 2 பவுன் ரெட்டவட சங்கிலி திடீர்னு போன இல்ல நீ? அது பாலிஷ் பவுடர் எடுத்து போனேன். இந்த பாலிஷ் பவுடர் வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி தான் போன தடவை நீ வந்த போது தெரியாதனமா நீ ஏன் இப்படி திருடன்னு கேட்டதுக்கு நெஞ்ச புழிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் சொன்ன சென்டிமெண்டோட நானும் கண்ணை மூடி அப்படியே நெஞ்சுரிக்க அதை கேட்டேன். கண்ணு மூச்சு பார்த்தா என் நெஞ்சில இருந்த சங்கிலியை அப்படியே லவுட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் மான ரோஷ வெக்கம் எதுவும் இல்லாம எவன் என்ன என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சங்கிலியை சொக்காமலே போட்டு திரியிறேன். ஒரு அரசு அதிகாரியே ஏமாத்திட்டல நீ. அரசு அதிகாரி என்ன ஒரு அரசாங்கத்தையே ஏமாத்துவ நீ. வெளியே போ. டேய் ராஜரத்னம் நான் உனக்கு கடைசியா ஒன்னு சொல்றேன்டா. என்ன சொல்லு? அத நான் கடைசியா தான்டா சொல்லுவேன். நான் ஏன்டா வீட்டை விட்டு வெளியில போகணும்? வெக்கம் இல்லாம வீட்டோட மாப்பிள்ளையா நீ இங்கே இருக்கிறியே. நீ தான்டா வீட்டை விட்டு வெளியில போகணும். இத பாரு இன்னொரு தடவை என்ன வீட்டோட மாப்பிள்ளை அது இதுன்னு சொன்ன என்னடா பண்ணுவே? வெளியில போயிடுவியா? வீட்டோடே இருந்து அதை சமாளிப்பேன்னு சொல்ல வந்தேன். அதை தவிர நீ வேற என்ன பண்ணுவே? அம்மா மலர்விழி இங்க வாயன் தங்கம். இத பத்தியா இது என்ன தெரியுமா? நீ ஒசரமா வளரணுங்கிறதுக்காக உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். குடி. இனிமேல நான் வளர்வேனா? அப்படி என்ன உனக்கு வயசாயிடுச்சு? நீ நல்லா வளருவே. பாரு உனக்காக நான் இதெல்லாம் செய்யறேன். உன் புருஷன் என்ன என்னென்ன பேசிட்டான்னு பத்தியா? அந்த ஆளு கிடக்குறாரு. என் வளர்ச்சியில அவருக்கு பொறாமை. நீ குடி. என்னது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு? பச்சை தண்ணி தான். ஆனா பாட்டில் ரொம்ப விசேஷம். ஆமா, இந்த பாட்டில்ல டெய்லி 10 பாட்டில் பச்சை தண்ணி குடிச்சீன்னா பக்க பக்கன்னு வளர்ந்துருவே. குடி. குடி 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 குடி. நீ அம்மா கண்ணு இல்ல? இல்ல, அம்மா கண்ணுவேதான். உனக்கு கண்ணு தெரியல, வாய் விடு. ஏ அம்மா கண்ணு, உன்னை வெளிநடப்பு செய்ய சொல்லி உத்தரவிடுகிறேன். போ வெளியே. போறேன்டா. டேய் மதியழகா, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன ஒருத்தர் கார்லயே கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காரு. கார்லயா வந்தீங்க? பின்ன அவர் யாரும் தெரியுமாடா உனக்கு? இந்த தொகுதிக்கே முதலமைச்சர் அவர்தான். தெரிஞ்சுக்க, என்ன என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? நான் நடந்து வர்றது பொறுக்காம என்ன கார்ல ஏத்தி கொண்டாந்து விட்டு போயிருக்காரு. வரும்போது அவர்கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு வந்தேன். அதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இதெல்லாம் நான் அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன். ஐயோ, தொகுதிக்கு ஏதுங்க முதலமைச்சர்? அதான் வளருதுன்னா நீங்களும் நம்பிட்டுக்கிறீங்க. பேசாம இருங்க. அம்மா கண்ணே, என்னடி நீ இப்பவே வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆமா சொல்லிட்டேன். எங்க அம்மாவிய வெளியே போக சொல்ற? எங்க அம்மாவை வெளியே போக சொல்ற அதிகாரம் இங்க யாருக்கும் கிடையாதுடி. என்னங்க அவங்க இங்க தாண்டி இருப்பாங்க. அவங்கள யாரெல்லாம் வெளியே போக சொல்றீங்களோ அவங்க எல்லாம் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பார்த்து பேசு, இழுப்பு வந்துற போது. சண்டை போடும் போது தாண்டி இழுப்பு வரும். இப்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கேன், இழுப்பு வராதுடி. எங்க அத்தையை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? எங்க அத்தை இருக்காங்களே, எந்த ஊருக்கெல்லாம் போறாங்களோ அந்த ஊர் எல்லையில இருக்கிற பேர் பலகைய அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்கடா. ஏன் போன தடவை நம்ம ஊருக்கு வந்தாங்கல்ல, அப்போ நம்ம ஊர் எல்லையில இருக்கிற பேர் பலகைய அப்படியே தூக்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரே அப்படியே குழம்பி போச்சுடா. கலெக்டரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நிறுத்து. அதனாலதான் உன்னை ஊருக்கு பேர் வைக்க கூப்பிடும் போது குடிச்சிட்டு நிதானம் இல்லாம ஊருக்கே பெருங்குடின்னு பேர் வச்சியா? அறிவு கெட்ட ராஸ்கல். டேய் ராஜரத்னம், உனக்கு நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன்டா. என்ன சொல்லு? இப்பவும் கடைசியில தாண்டா சொல்லுவேன். இங்க பாருங்க. என்னடி? இந்த வீட்ல நீங்க கால் வச்சீங்க, நான் என்ற வீட்டுக்கு போய்டுவேன். டேய், இந்த ஆனஸ்ட் அறிவுல என் கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீயாவது சொல்லி சொல்லடா. ஆயிரந்தா இருந்தாலும் இவங்க எங்க அத்தை. ஆமா, இந்த வீட்ல தான் இருக்க போறாங்க. இருக்க போறாங்க, என்ன இருக்கிறாங்க. அப்படி போறேன். குடிகார பையன் வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஏடி வேடிக்கை போடி உள்ள. அம்மா கண்ணே, என்னடி என்ற அப்பா வரட்டும். என்னடி என்ற? ஏற்கனவே நீயே ஒன்ற போடி. நானே என்ன வர்றேன். போ போடி. அடுத்த தடவை முதலமைச்சரை பார்த்தா என்னை பத்தி 2 வார்த்தை சொல்லி வச்சீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லி? யாருக்கு தெரியும் முதலமைச்சரை? சம்பந்தமா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு தான் இந்த வீட்டை பத்தி தெரியும். பாரு பார்வதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு தான் இந்த வீட்டை பத்தி நல்லா தெரியுமே. ஒன்னொன்னா நான் சரி பண்றேன். நீ போ, சாப்பிடுவாங்க. நீ போய்கிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன். எங்க ஹீரோ? வாப்பா அன்பு. ஏன்பா எங்க உன் டாக்டர் நந்தினி? இன்னும் அப்படியே தான் இருக்காளா? அதே சிரிப்பு தானா? நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. பின்ன எனக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்குன்னு நினைச்சியா? வாட்சை திருப்பி கொடுங்க. வாட்சா? இது வாட்சா? பழக்க தோஷம் ஏதாவது வந்துருச்சு. சரி, இந்த நீ வச்சுக்க. இது பாரு, 1000 பொருளை திருடியாவது, 1000 பொய் சொல்லியாவது உனக்கும் நந்தினிக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா அந்த குடும்பத்தை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கா. என்னப்பா சீரியஸான நேரத்துல காமெடி பண்ற? நான் பாத்துக்கிறேன், நீ போ. வாட்ச் எப்படி ஸ்லிப்பாச்சு? எம்மாடி இங்க வாடி ராஜாக்கு. சாந்தனாயே, இந்தா இந்தா மோதிரம் வச்சுக்க. எனக்கா பாயிண்ட் வந்தியா? வாங்குறாங்க. இந்த கண்ணாடிக்காரர் இருக்காள, யாரு? சொன்ன அவ என்கிட்ட விரல நீட்டி நீட்டி பேசினாலா அப்படியே புரிவிட்ட. பத்திரமா வச்சுக்க, பின்னாடி இதை வச்சு பெரிய சீனை நடத்திடுவோம். இந்த பேக் எவ்வளவு நேரமா மாட்டிக்கிட்டு இருப்பேன். ஐயோ, என்ன கணம் கணக்குது? என்ன இருக்குள்ள? யாருக்கு தெரியும்? வச்சவனுக்கு தான் தெரியும். நீ உள்ள போய் என்ன இருக்கு பாரு. போ போ. டேய் கோதண்டம், எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிற இல்ல? மெயின்டெய்ன் பண்ற பண்ணு கடைசில வக்கிரண்டா உனக்கு நான் வேட்டு ஏதோ சின்ன வயசுல நீ கொஞ்சம் அழகா இருந்தேன்னு உன்னை ட்ரை பண்ணேன் நீ தான் முடியாதுன்னு போயிட்டியே அப்புறம் எதுக்கு கடைசி காலத்துல இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிற எனக்கு நீ வைக்க போறியா வேட்டு நான் இதே சிட்டிங் போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு உனக்கு வைக்கிறேன் பாரு வேட்டு.